கடந்த வருதா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராணியம்மாள் ரூரல் பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவன தலைவர் டாக்டர் டி மகேந்திரன் பல உதவிகளை செய்தார். தற்போது வீசிய கஜா புயலில் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல உதவிகள் செய்ய தயாராக உள்ளார் டாக்டர் டி மகேந்திரன் அவர்கள். இதோ உங்களிடம். நான் ராணியம்மாள் ரூரல் பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபிள் சொசைட்டியோட தலைவர் டாக்டர் மகேந்திரன் பேசுகிறேன். இந்த சொசைட்டியானது என்னோட தாயின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட சொசைட்டி, இந்திய கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட சொசைட்டி. இதன் மூலம் நான் நிறைய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் என்னால் முடிந்த நற்பணிகளை செய்து வருகிறேன். ராணியம்மாள் சொசைட்டியின் பெயரால் செய்து வரும் உதவிகள் வலது கைக்கு செய்வது இடது கைகளுக்கு தெரியாத அளவு விளம்பரம் இல்லாமல் நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 2016 சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. நான் அயனாவரம் ஏரியாவில் இருக்கிறேன். என்னை சுற்றி பல குடும்பங்கள் நீரில் மூழ்கி உண்ண உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். என்னோட நண்பர்கள் உதவியாலும் 45,000 உணவு பட்டலங்களை தரமான முறையில் வழங்கி மக்களுக்கு கொடுத்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. கடந்த 19 காலை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இந்த கஜா புயலானது டெல்டா மாவட்டத்தின் மக்களை புரட்டி போட்டு விட்டது. எல்லாரும் வந்து உணவு பொட்டலமும் தண்ணியும் இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு போதுமான அளவு நிறைவான உணவு கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு வந்து நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும். வீட்டுக்கு குறை போனவங்களுக்கு குறை கட்டி கொடுப்பதும், ஓடு பறந்து போனவங்களுக்கு ஓடு வேந்து கொடுப்பதும், பல வகையான கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் இதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு செய்து உள்ளேன். தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து துவங்கி டெல்டா மாவட்டம் முழுக்க எங்களால் முடிந்த மக்களுக்கு நிரந்தரமான வீடுகளை கட்டித்தர நாங்கள் எங்கள் சொசைட்டியின் சார்பாக எங்கள் உறுப்பினர்களும் நாங்களும் குடும்ப சார்பாக முடிவெடுத்துள்ளோம். கிரேக்க மன்னர் அலெக்சாண்டர் எல்லா நாட்டின் பேரும் போர் தொடுத்து பெரிய மாவீரனாக இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் மக்களிடம் தன்னுடைய இரண்டு கைகளையும் வெளியே நீட்டி சவப்பெட்டியில் கொண்டு போக சொன்னார். இதனோட அர்த்தம் என்னன்னா, சாகும் போது எதையும் கொண்டு போவதில்லை. சொசைட்டி சார்பாக நாங்கள் வீடு கட்ட முடிவெடுத்த பின் எங்களால் முடிந்ததும் உங்களால் முடிந்த கட்டுமான பணித்துறைக்கான கல், மண், சிமெண்ட், ஆணி, மரம், என்ன கட்டுமான பணித்துறைக்கான எந்த ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் நாங்கள் அதை வாங்கி பயன்படுத்தி அவர்களுக்கு நல்ல விதமான தரமான வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் முயற்சி எடுத்து நல்ல முறையில் முடிப்போம். நீங்கள் உங்களால் முடிந்த பண உதவி, பொருள் உதவி எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். பணம், காசு, பொருள் இதை பகிர்ந்து வாழ்வோம். இந்த வீடியோவை பார்க்கும் மக்கள், நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கீழ்கண்ட முகவரியில் அனுப்பி வைக்கவும். நன்றி, வணக்கம்.